வணக்கம், இது ட்ராவல் விலாக். இன்றைக்கி இது 3வது நாள் லண்டனில். ஸோ இன்றைக்கி நாங்கள் போனது வந்து டவர் கேசல் போனோம். இதுக்கு பேர் வந்து செயின்ட் தாமஸ் டவர்னு பேர். ஸோ இந்த டவர் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மியூசியம் இருக்குது. அந்த மியூசியமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்தது இல்லையா இந்தியாவில் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ அந்த கம்பெனி அக்வயர் பண்ண ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 195 ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் அவங்க அக்வயர் பண்ணதெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் டேகர், ஒரு ஹெல்மெட், இதெல்லாம் இருந்தது. எல்லாமே இந்தியாவிலேருந்து எடுத்துன்னு வரப்பட்ட டூல்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ். இதெல்லாம் இந்த டேகர் வந்து இண்டோரில் 18th century அக்வயர் பண்ணப்பட்ட டேகர். இதில் இருக்கிற பிளேடில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வந்து இந்தியன் காட்ஸோட, ஹிந்து காட்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஹிந்து ரிலீஜியன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கத்தில் லார்ட் கிருஷ்ணா வந்து ஃப்ளூட் வாசிக்கிற மாதிரியான ஸ்கல்ப்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்தியன்ஸோட ஒர்க்மேன்ஷிப். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அக்வயர் பண்ணி அதெல்லாம் பத்திரமாக இங்கே வச்சுக்கிட்டு இங்கே மியூசியமில் இங்கே வச்சு அவங்க காட்டிகிட்ருக்காங்க. அந்த ஹெல்மெட் வந்து குவாலியர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 18th century அந்த டைம் பீரியடை சேர்ந்த அந்த ஹெல்மெட், டேகர், இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் அதில் மியூசியமில் வச்சுருந்தாங்க. நான் காட்டின பிக்சர்ஸ், வீடியோஸ் இது எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது லண்டன் பற்றி காட்டுறதுக்கு. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.